ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சிவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் பாசிப்பயிறு அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கப்புக்கு ஒரு கப் நான் பாசிப்பயிறு எடுத்து உள்ள போட்டேன். எடுத்து போட்ட பாசிப்பயிறு அரை கப் பச்சரிசி போட போறேன். பச்சரிசி போட்டாச்சுக்கேன். இதை வந்து இப்ப நான் வந்து அலசி ஊற வச்சாச்சு. 6 மணி நேரம் இது ஊறணும். நல்லா பாருங்க, நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இது வந்து இப்போ ஊறட்டும். 6 மணி நேரம் கழிச்சு எப்படி அரைச்சு எப்படி தோசை ஊத்துணுங்கிற சொல்றேன். இப்போ வந்து பாசிப்பயிர் நல்லா ஊறிடுச்சு. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காயம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாசிப்பயிரை வந்து அரைச்செடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேட்சான இஞ்சி சட்னியை வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 3 மிளகாவத்தல், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன துண்டு காயம், கொஞ்சம் போல் அச்சு வெள்ளம், ஒரு ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் தேங்காய், 10 கிராம் இஞ்சி, இதை எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம் வாங்க. மிளகாவத்தலையும் காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் உளுந்த போட்டுடலாம். உளுந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப அதுல இஞ்சி துண்டை ஃபுல்லா போட்டுடலாம். இப்ப இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தேங்காய் போட்டாச்சு. கொஞ்சம் மிளகு புளியும் உள்ள போட்டாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்ப எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துடலாம். பாசிப்பயிருக்கு மேட்சான இஞ்சி சட்னியும் இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம தோசை ஊற்றி இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு வந்து இப்போ மாவு ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். பாசிப்பயிர் தோசையை இப்போ கல்லில் ஊற்றிடலாம். கல்லில் ஊற்றியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக வருது பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ பேக் சைட் டர்ன் பண்ணிடலாம். நம்மளோட ஹைலி ப்ரோட்டீன் பாசிப்பயிறு தோசை இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுக்கு மேட்சான இஞ்சி சட்னியும் ரெடி ஆகிட்டு. வீட்டில் ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.